வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கந்துவட்டியை தடுக்கும் நோக்கிலேயே சாலையோர வியாபாரிகளுக்கான வங்கிக் கடன் உதவி வழங்கப்படுகிறது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொதுமக்கள் மின்தடை மற்றும் மின் திருட்டு உள்ளிட்ட மின்சாரம் தொடர்பான அனைத்து வகை புகார்களையும் மின்னகம் நுகர்வோர் சேவை மையத்தில் மேற்கண்ட இந்த அலைபேசி எண்ணில் 24 மணி நேரமும் தெரிவிக்கலாம் என்று மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை 2020 இரண்டாம் ஆண்டு நிறைவையொட்டி செயற்கை நுண்ணறிவு, இணைய பாதுகாப்பு மற்றும் குழந்தை பருவ பராமரிப்பு முதலான 23,000 மேற்பட்ட உயர்கல்வி படிப்புகள் இந்த இணையதளத்தில் இலவசமாக கிடைக்கும் என பல்கலைக்கழக மானியக் குழு UGC அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாட்டின் 75th சுதந்திர தினத்தையொட்டி வீடுகளில் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவுறுத்தியுள்ள நிலையில் August 1 முதல் தபால் நிலையங்களில் தேசிய கொடி விற்பனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தின் காத்மண்டுவில் இன்று ரிக்டர் அளவுகோலில் 6.0 என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகையால் எழுந்த சந்தேகங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக தமிழகத்தில் ஏற்கனவே அமைந்துள்ள திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்று முதலமைச்சர் MK Stalin அவர்கள் அறிவித்துள்ளார். ரேஷன் கடைகளில் கீழே சிதறும் உணவுப் பொருட்களை கார்டுதாரர்களுக்கு விநியோகிக்கக் கூடாது என்று கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நாளை காலை 11 மணி அளவில் வாக்காளர் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 100 தாண்டியதால் ஆடிப்பெருக்கு அன்று பவானிசாகர் அணையின் மேல்பகுதிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என்று பொதுத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளனர். நாளை முதல் தமிழகத்தில் TNSED செயலியில் மட்டுமே மாணவர்களின் வருகை மற்றும் ஆசிரியர்களின் வருகை பதிவு செய்யப்பட வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பவித்ரோஷவம் விழாவை முன்னிட்டு நாளை முதல் ஆன்லைனில் டிக்கெட் வழங்கப்படும் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. கொரோனாவிலிருந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் குணமடைந்ததாக தகவல் வெளியான நிலையில் புதிய திருப்பமாக மீண்டும் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் 5,200 மதிப்பிலான பசுமை ஆற்றல் திட்டங்களுக்கு முதலமைச்சர் MK Stalin அவர்கள் அடிக்கல் நாட்டினார். சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை மாற்றமில்லாமல் இன்று பெட்ரோல் 102.63 டீசலின் விலை 94.24 விற்பனையாகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூரம் திருவிழா நடைபெறுவதன் காரணமாக நாளை திங்கட்கிழமை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டத்திற்கு August 1 நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 அதிகரித்து ஒரு சவரன் 38,520 விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 63.70 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.